அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் எல்லோரும் எதிர்பார்த்த சஹர் டு இஃப்தியாரில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறீங்க. எழுந்த உடனே தஹஜ்ஜுத் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் தஸ்பி ஊதிட்டு துவா கேட்டு அப்படியே அந்த சலாலில் உட்காந்துருப்பேன். அப்புறம் சஹருக்கான டைம் வந்ததும் போய் சாப்பிடுவோம். எப்போவுமே ரைஸ் அந்த மாதிரி எடுத்துப்பேன், ஆனால் இன்றைக்கி எதுக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல. அதனால் வெறும் காஃபியும் பிரெட்டும் தான் சாப்பிட்டேன். கண்டிப்பாக தண்ணியில் ஒரு லிட்டர் தண்ணியாச்சும் நான் காலி பண்ணிடுவேன். அசான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அசான் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். அப்புறம் போய் ஃபஜ்ர் தொழுது முடிச்சுட்டு தஸ்பி ஓதிட்டு உட்காந்துருந்தேன். உட்காரவே முடியல சரியான தூக்கம், அதனால் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ஆன் பண்ணிவிட்டு குழு குழுன்னு தூங்கியாச்சு. அப்புறம் மார்னிங் ஒரு 11:30 போல் தான் எழுந்துருச்சேன். எனக்கு மீஷோலேருந்து ஒரு பார்சல் வந்திருந்துச்சு. என்னடா அதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா 27 நான் போடுற ட்ரெஸ் வந்துருந்துச்சு. ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸு ஜார்ஜெட் மெட்டீரியலில் தான் எடுத்திருந்தேன். நெக்லேயும் ஷாலோட சைட்ஸ்லேயும் இந்த மாதிரி லேஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இந்த 27 இந்த ட்ரெஸ் தான் போட்டேன். இன்ஷால்லாக ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் நான். மஷாலா எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் லொஹருக்கு டைம் ஆயிடுச்சு. லொஹர் தொழுது முடிச்சுட்டு அம்மா பால் காய்ச்சி வைக்க சொன்னாங்க ரோஸ் மில்க் போடுறதுக்கு. அதனால் பால் காய்ச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து குரான் ஓதிக்கிட்டு இருந்தேன். சாரி அந்த கிளிப்பிங்ஸ் இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன். குரான் ஓதி முடிச்சுட்டு வந்து பார்த்தா பால் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அதை எடுத்து ஆடுறதுக்காக வச்சுட்டேன். அப்புறம் ஹாலில் வந்து பார்த்தா அம்மா சஹருக்கு பிரியாணி செய்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெங்காயம் தக்காளி அதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சைடில் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க பிரியாணிக்காக. இன்னொரு சிக்கன் வந்து நான் 65 மேரினேட் பண்ண சொன்னாங்க. அதையும் நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டு சட்டி வச்சு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனியன்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே அம்மாவே வந்துட்டாங்க. சரி நான் பண்ணிக்கிறேன் இப்போ அப்படின்னு சொன்னதுனால சரி அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அசருக்கும் டைம் ஆயிடுச்சு, அதனால் நான் தொழுக வந்துட்டேன். ஃபஜர்லேயும் அசர்லேயும் எவ்வளோக்கு எவ்வளோ துவா கேட்குறோமோ அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுத்தாலா அவ்வதுவாவையும் ஹபிள் செஞ்சு வைக்கிறான். அப்புறம் தொழுதுட்டு வந்து பார்த்தேன், அம்மா ரோஸ் மில்க் கலக்கி வச்சுட்டாங்க ஐஸ்லாம் போட்டு. பார்க்கவே நல்ல டெம்டிங்காக இருந்துச்சு. இதில் நாங்கள் பாதாம் பிசின் ரோஸ் எசன்ஸ் அப்புறம் ஐஸ் மட்டும்தான் போடுவோம். அப்புறம் இந்த சைடு அம்மா சர்பத் செஞ்சு வச்சுருந்தாங்க. இதில் சப்ஜா சீட்ஸ் பாதாம் பிசின் ஐஸு லெமன் இதெல்லாம் போட்டு இதை செய்வோம். ஒரு சைடு பிரியாணியும் தம் கொடுத்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இதெல்லாம் தான் எங்களோட இஃப்தியார் மெனு. ரொம்ப சூப்பராகவே இஃப்தியார் செஞ்சு முடிச்சிட்டோம். அப்புறம் மஹரிப்க்கு டைம் ஆயிடுச்சு. மஹரிப் தொழுது முடிச்சுட்டு ஈது ஷாப்பிங்க்காக நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த வ்ளாக் இன்னொரு வீடியோவாக வரும். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வ்ளாகை பார்க்குறதுக்கு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இஷா தராவியா தொழுது முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் குரான் ஓதிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் குரான் ஓதும் போது என்ன ஒரு மன நிம்மதி கிடைக்குது தெரியுமா? அல்லாஹ் ஒருவனே அனைத்திற்கும் போதுமானவன். இன்ஷால்லாஹ் எல்லாரும் எல்லாருக்காகவும் துவா செய்யுங்க. இந்த ரமலான் நம்மளை விட்டு போகக்கூடியதாக இருக்குது. எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நிறைய துவா செய்யுங்க. பலஸ்தீன் மக்களுக்காகவும் நிறைய நிறைய துவா செய்யுங்க. ஓகே காய்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பை பை, சி யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வ்ளாக். இன்ஷால்லாஹ் என்னோடய சேனலை டூ சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். Bye-bye. See you all in the next vlog.